வெல்கம் டு காம்பஸ் கவுண்டவுன். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக அப்டேட்டாக இருக்கணும். நியூஸ் பேப்பர் படித்து அப்டேட்டாக இருக்கிறதுக்கு போர் அடிக்கிற உங்களுக்காகவே வருது நம்ம காம்பஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம். அமைரா தஸ்தூர் நடிக்கும் பாலிவுட் மூவி, ஐட்டம் பாடலுக்கு நடனமாடும் தமன்னா, வேதிகா நடிக்கும் ஹிந்தி மூவின்னு இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட வருது காம்பஸ் சினிமா. ஸ்கெட்ச் படத்தை அடுத்து தமன்னா தமிழ்ல கண்ணே களிமானே, தெலுங்குல சைரா நரசிம்ம ரெட்டி குவின் தெலுங்கு ரீமேக்குன்னு பிஸியா இருக்காங்க. இந்த நிலையில நாக சைத்தன்யா நடிச்சிட்டு வர சவ்யா சச்சி என்கிற படத்துல ஒரு ரீமேக் பாடலுக்கு நடனமாட இருக்காங்க தமன்னா. இதுல மிகவும் செக்ஸியான தோற்றத்துல நடனமாடுவாங்கன்னு கூறப்படுது. அமைரா தஸ்தர் தற்போது மென்டல் ஹேக்யா என்கிற ஹிந்தி படத்துல இணைஞ்சிருக்காங்க. பிரகாஷ் குவேலமுடி இயக்கத்துல சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக உருவாகும் இதுல கங்கனா ரணாவத், ராஜ்குமார் ராவ் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துல அமைரா தஸ்தர் இரு முக்கிய வேடங்கள்ல நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2010 வெளியாகி சூப்பர் ஹிட்டான பிரஸ்தானம் படத்தின் ஹிந்தி ரீமேக்குகளையும் நடிக்கிறாங்க அமைரா. இதுல முக்கிய கதாபாத்திரங்களை அலி பாசில் மற்றும் சஞ்சய் தத் நடிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் நடித்த காலா திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில அவர் அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிக்கும் புதிய படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் வெளியாகி இருக்கு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த புதிய படத்துல சூப்பர் ஸ்டாருடன் விஜய் சேதுபதி நடிப்பதாக முன்பே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த படத்துல முக்கிய வேடங்கள்ல பாபி சின்ஹா மற்றும் சன்னந்த் ரெட்டி நடிப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் ரசிகர்களிடையே ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மலையாள இயக்குனர் ஜித்து ஜோசப் பாலிவுட் பக்கம் போயிருக்காரு. இவர் இயக்கவிருக்கும் ஹிந்தி படத்துல வேதிகா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. சில காலங்களாகவே காணாமல் இருந்த வேதிகா இந்த படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. பாலிவுட்டின் முன்னணி நடிகர்களான இம்ரான் ஹாஸ்மி மற்றும் ரிஷி கபூர் இருவரும் இணைந்து நடிக்கும் இந்த படம் ஒரு ஆங்கில த்ரில்லர் படத்தை தழுவி எடுக்கப்பட்டு வருகிறதாம். நானி நடிக்கும் புதிய படத்தை பற்றி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல இவர் அடுத்து ஹரிநாத் இயக்கத்துல நீவே வாரோ என்கிற தெலுங்கு படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல ரித்திகா சிங் மற்றும் டாப்ஸி நடிக்கிறாங்க. இத பற்றி அவரே தனது சமூக வலைதளத்திலையும் பகிர்ந்திருக்காரு. இந்த படம் பற்றிய மற்ற அப்டேட் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டு வருது. பாகுபலி படத்தில் நல்ல வரவேற்பையும் பாராட்டையும் பெற்ற பிரபாஸ் தற்போது சகோ என்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் பற்றி அறிவித்த நாளிலிருந்தே ரசிகர்கள் அதிக அளவில் எதிர்பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில படத்துல ஸ்ரத்தா கபூர், நீல் நிதின், முகேஷ், ஜாக்கி ஷெராப்னு பல பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க. தற்போது படப்பிடிப்பு துபாயில நடந்துட்டு வர நிலையில முக்கிய கதாபாத்திரத்துல மலையாள நடிகர் லால் இணைஞ்சிருக்காரு. படத்திற்கு அதிக அளவுல ரசிகர்கள் எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த வாரம் ஹிந்தி, மலையாளம், தமிழ்னு இப்படி இந்தியன் சினிமால இருந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம காம்பஸ் சினிமாவில பாத்திருப்பீங்க. அடுத்ததா வரப்போறது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க டே டு டே லைஃப்ல என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறத சோசியல் மீடியால பார்க்க போறீங்க இன் காம்பஸ் வைரல். சமீபத்துல விராட் செஞ்ச ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் தான் வைரல். அதை விட வைரல் என்னன்னா அந்த ஃபிட்னஸ் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு தோனி நானும் ஃபிட்னஸ் வீடியோ கூடிய சீக்கிரத்துல வெளியிடுறேன்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. யூனிசெஃப் அட்வொகேட்டான பிரியங்கா சோப்ரா குழந்தைகளுடன் மற்றும் அந்தந்த நாட்டு மகளிருடன் பகிர்ந்து கொண்ட அன்பை சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர் தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ராய் தன் குழந்தைக்கு முத்தமிடும் இந்த புகைப்படம் இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. சிம்ரன், என் அம்மா தான் என் ஸ்ட்ரென்த் மற்றும் எல்லாமே, ஐ லவ் யூ மாம்னு சொல்லி அவங்க கூட எடுத்த போட்டோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ரம்பா தன் குழந்தைகளுடன் எடுத்த பிக்சர்ஸ் இப்போ செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. பாடகி மற்றும் நடிகையான ஆண்ட்ரியா எடுத்த இந்த ரீசன்ட் ட்ரெடிஷனல் போட்டோஷூட் பிக்சர் தான் இப்போ செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. ரொனால்டோ தனது 2 ஃபியான்சியுடன் திருமணம் செய்ய உள்ளதாக செய்தி வந்திருக்கு. அவங்களோட பிக்சர் தான் இப்போ வைரலா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. கவுண்டமணி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய பல அட்டகாசமான பிக்சர்ஸ் தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நெட் சென்சேஷன் ஆன இந்த பிரியா வாரியர் பொண்ணு கமல்ஹாசன் சாரை மீட் பண்ண இந்த பிக்சர் தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு.
செக்மெண்ட் டெக்னாலஜியில எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற காம்பஸ் அப்டேட். முப்பரிமாண அச்சு இயந்திர தொழில்நுட்பத்தை மருத்துவ உலகமும் அரவணைத்துக் கொண்டுள்ளது. அந்த வகையில் தற்போது வளைந்து கொடுக்கக்கூடிய இலகுவான பிளாஸ்டிரிகளை நோயாளிகளுக்கு புண் உள்ள இடத்திலேயே அச்சிட்டு தரும் முப்பரிமாண அச்சு இயந்திரத்தை விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இந்த முப்பரிமாண பிளாஸ்டிரி இயந்திரத்தை இரண்டு அளவுகளில் விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர். ஒன்று பெரியது, இன்னொன்று சிறியது. அடுத்த சில ஆண்டுகளில் முப்பரிமாண பிளாஸ்டிரி அச்சு இயந்திரம் முதலுதவி பெட்டிகளில் இடம் பிடிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. மனசிதைவு ஏற்பட காரணம் மூளையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடலிலும் ஏற்படும் கோளாறுகளே என 1919 ஜெர்மானிய உளவியலாளர் எமில் கிரேபெலின் கருதினார். ஆனால் இன்று வரை மனசிதைவு நோயாளிகளுக்கு அந்த நோய்தான் உடல் முழுவதும் பல நோய்களை உண்டாக்குவதாக உளவியல் மருத்துவர்கள் கருதுகின்றனர். சமீபத்தில் லண்டன் கிங்ஸ் கல்லூரி ஆராய்ச்சியாளர்கள் பதிப்பித்துள்ள ஒரு ஆய்வில் கிரேபெலின் கருத்து சரி என்கிறது. அதாவது உடலில் ஏற்படும் பல நோய்களின் விளைவாகவே ஸ்கிட்சோபர்னியா எனப்படும் மனச்சிதைவு ஏற்படுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். காற்றில் உள்ள மாசுகள் அல்லது வைரசுகளை அகற்ற விஞ்ஞானிகள் புதிய வழிமுறை ஒன்றினை கண்டுபிடித்துள்ளனர். இதற்காக தேன்கூடு போன்ற வடிவத்தினை கொண்ட மீள்தன்மை உடையதும் முப்பரிமாண தோற்றம் உடையதுமான பொருளினை உருவாக்கியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான கிங் அப்துல்லா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழு இதை கண்டுபிடித்திருக்கிறது. இதனை உருவாக்குவதற்காக பொலிஸ்ட்ரைன் போன்ற பதார்த்தங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் நுண்ணிய பொருட்களை கூட வடிகட்ட முடியும் என தெரிவித்திருக்கிறார்கள். பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களுக்கு மாற்றாக தற்போது குடிநீர் பாட்டில்கள் புதிதாக வந்துள்ளது. இது முழுவதும் காகிதத்தால் ஆனவை. குடிநீரை இதில் அடைத்து விநியோகித்தாலும் நீரின் தன்மை கெடாது. இதை காலி செய்து குப்பையில் போட்டால் சில மாதங்களில் மட்கி மண்ணாகிவிடும். இதை வடிவமைத்தவர்கள் கடலில் இந்த பாட்டில்கள் சேர்ந்தாலும் கூட கடல் உயிரிகளுக்கு சத்துள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மறுசுழற்சி செய்த காகிதத்தால் தயாராகும் இந்த பாட்டில்களின் உட்பகுதியில் சில தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருள் பூசப்பட்டிருக்கும். எனவே நீரில் காகிதம் ஊறி பாட்டில் பீந்து விடாது. நம்ம உடலையும் மனசையும் எப்பவுமே இளமையா வச்சிருக்கிற ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ் தாங்க. சோ இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் விளையாடும் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்று ஆர்சனல். இந்த அணியின் தலைமை பயிற்சியாளராக ஆர்சனல் வெங்கர் இருந்து வந்தார். இவரது தலைமையில் ஆர்சனல் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்ததால் 2017-18 சீசனோடு ஓய்வு பெற்றார். சுமார் 22 வருட காலமாக ஆர்சனல் வெங்கர் ஆர்சனல் அணியில் தலைமை பயிற்சியாளராக இருந்தார். கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் தொடங்கியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியா கிராண்ட்ஸ்லாம் பதக்கத்தை வென்ற செரீனா வில்லியம்ஸ் கர்ப்பம் காரணமாக அதன்பின் விளையாடவில்லை. சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு மீண்டும் டென்னிஸ் களத்திற்கு திரும்பினார். பிரெஞ்சு ஓபனில் தொடருக்கான தரவரிசை கொடுக்கப்பட மாட்டாது என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது செரீனா வில்லியம்ஸ் 453 ரேங்கில் உள்ளார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த உலகின் சிறந்த அதிரடி பேட்ஸ்மேனான டி வில்லியர்ஸ் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்தார். அவரது இந்த முடிவு கிரிக்கெட் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இடத்தை நிரப்புவது கடினம் என்று தென்னாப்பிரிக்கா முன்னாள் பேட்ஸ்மேன் பேரி ரிச்சர்ட்ஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர், டி வில்லியர்ஸின் ஓய்வு தென்னாப்பிரிக்காவிற்கு மட்டுமல்ல உலக கிரிக்கெட்டிற்கே இழப்பாகும் என்று கூறினார். பிபிசி நிறுவனம் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டிகளை ரேடியோவில் நேரடி ஒளிபரப்பு செய்து வருகிறது. அடுத்த ஆண்டு மே மாதம் 30 முதல் ஜூலை மாதம் 14 வரை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கிறது. ஐசிசி இதற்கான ஒலிபரப்பு உரிமையை பெற்றுள்ளது. பிபிசி ரேடியோ 5 லைவ் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா, ரேடியோ 4 லாங் வெப், பிசிசி ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் ஆகியவற்றில் ஒலிபரப்பு செய்ய இருக்கிறது. இந்த தொடரோடு 2023 வரை நடைபெறும் ஐசிசியின் முக்கிய தொடர்களையும் ஒலிபரப்பு செய்ய இருக்கிறது. ஐபிஎல் 2018 சீசனின் இறுதிப் போட்டிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறியுள்ளது. இரண்டு முறை கோப்பையை கைப்பற்றியுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் நோக்கத்தில் உள்ளது. ஒரு பேட்டியில் ரெய்னா கூறியதாவது, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக MS தோனி அதிக அளவில் அக்கறை எடுத்து வருகிறார். நாங்கள் அனைவரும் சிறப்பாக விளையாடி வருகிறோம். 2008 சென்னை அணிக்காக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவர் மிகவும் சிறந்த நபராக வலம் வருகிறார். ஆகவே இந்த முறை தோனிக்காக IPL கோப்பையை வெல்ல விரும்புகிறோம் என்றார். கிரிக்கெட்
வீரர்கள் போட்டியின் போது ICC-யின் விதிமுறைகள் படி வீரர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் செல்போன்கள் மற்றும் செய்தி தொடர்பு சாதனங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. போட்டி முடிவடைந்த பின்னரே உபயோகிக்க முடியும். போட்டியின் போது சூதாட்டத்தை தடுக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆப்பிள் வாட்ச் மூலம் செய்திகளை பரிமாற முடியும் என்பதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 34 வயதான அந்திரே இனியஸ்டா நீண்ட காலமாக பார்சிலோனா அணிக்காக விளையாடி வந்தார். பார்சிலோனா அணியை தவிர மற்ற அணிகளுக்கு விளையாடியது கிடையாது. தற்போது பார்சிலோனா அணியிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்தார். லாலிகா கோப்பையை கைப்பற்றியதுடன் அணியிலிருந்து விடைபெற்றார். இந்த நிலையில் ஜப்பான் லீகில் பங்கேற்கும் விசல் கோப் அணியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளார். டோக்கியோவில் அந்த அணியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட இனியஸ்டா தனக்கு ஒதுக்கப்பட்ட 8 நம்பர் கொண்ட ஜெர்சியையும் வெளியிட்டுள்ளார். இங்கிலாந்து அணியின் முன்னணி பேட்ஸ்மேன் அலிஸ்டர் குக். இடது கை பேட்ஸ்மேனான இவர் அதிக ரன் அடித்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இங்கிலாந்து பாகிஸ்தான் இடையான முதல் டெஸ்ட் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் இடம் பிடித்ததன் மூலம் அலிஸ்டர் குக் தொடர்ச்சியாக 153 டெஸ்ட் விளையாடிய வீரர் என்ற ஆஸ்திரேலியா ஜாம்பவான் ஆலன் பேடர் சாதனையை சமன் செய்துள்ளார். ஜூன் மாதம் 1 தேதி முதல் 28 தேதி வரை இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டில் சர்ரே அணிக்காக கோலி விளையாடுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் சமீபத்தில் IPL கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடும் போது அவரது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுள்ளது. எனவே காயத்திலிருந்து விரைவில் குணமடைந்து இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு முழு உடற்தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கவுண்டி கிரிக்கெட்டில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் நம்ம காம்பஸ் கவுண்டர் நிகழ்ச்சியில் வந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த காம்பஸ் கவுண்டர் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஸ்வாதிஷ்டா சைனிங் ஆஃப்.